வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துருக்கிறது டெக்பிக்ஸ் தமிழ். நான் உங்கள் பாலமுருகன். கடந்த வாரம் உள்ள தொழில்நுட்ப தகவல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டெக்பிக் சீரீஸ் 003. கடந்த வாரம் போலவே இந்த வாரமும் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான டெக்பிக்ஸ் நிறையா இருக்குது. நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாடி டிஸ்லைக் பண்ணிட்டு என் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கருத்தை நான் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் பார்த்தீங்கன்னா ஒரு 600 MP கொண்ட ஒரு கேமராவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடா 600 MP-ஆ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க 600 MP தான். அப்ராக்சிமேட்டாக நம்ம கண்ணோட மெகா பிக்சல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 576 அப்படி தான் ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுத்துருக்காங்க. நம்ம கண்ணை விட அதிகமாக கொண்ட ஒரு கேமரானா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இதை விட நம்ம கண்ணால் பார்க்குறத விட இமேஜ் வந்து வேறு லெவல் ஷார்ப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது நார்மலான நடைமுறைக்கு வந்தால் வேறு லெவலில் இருக்கும். வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா புதுவிதமான அப்டேட் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வீடியோ கால் பண்ணி பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 4 பேர் மட்டும்தான் மேக்ஸிமமே பேச முடியும் அதில் வாட்ஸ்அப் குரூப் வீடியோ கால். இதில் பார்த்தீங்கன்னா 8 பேர் நாங்கள் வீடியோ கால் பண்ணி பேசுகிற மாதிரி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்லாம் வந்துச்சுன்னா ஒரு ஃபேமிலி இருக்கிறவங்களுக்குலாம் வீடியோ கால் பண்ணி பேசுகிறாங்கன்னா 4 பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க, எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க ஒரு ஃபேமிலியில். அது அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும், ரொம்ப சூப்பரான அப்டேட்டாக தான் இருக்கும். ரோல் அவுட் ஆகட்டும் பார்ப்போம். எல்ஜி வெல்வெட் அப்படிங்கிற ஒரு மொபைலை அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறோங்கிறத எல்ஜி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது பேரே ஒரே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, அதோட கேமராஸும் டிசைனுங்கிறது ரொம்ப சூப்பராக தான் இருக்குதுன்னு சொல்லணும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Snapdragon 765, அப்புறம் ஒரு 5G உள்ள மொபைலாகவும், இது பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா கொண்ட ஒரு மொபைலாக தான் இந்த மொபைல் வரப்போகுது. இந்த மொபைலோட லான்ச்னு பார்த்தீங்கன்னா May 7 தான் இருக்கும்போது. லான்ச் ஈவெண்ட்டும் ஆன்லைன் லான்ச் மட்டும் தான் வைக்க போகிறாங்க. அது எதுக்குங்கிறது ரியல்மி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பாப்அப் செல்ஃபி கேமராவோட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன்லாம் தெரியுது. இந்த ஃபோல்டு அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் ஃபோல்டு மாதிரி இல்லாமல் சாம்சங்கோட ஜி ஃபிளிப் மொபைல் இருக்குல்ல ஃபோல்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பேட்டர்னில் இருக்குது. அந்த சாம்சங் மொபைல் மாதிரி ஒரு ஹை ரேஞ்சில் கொண்டு வராமல் ஒரு ஓரளவு பட்ஜெட்டில் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோல்டு 2, அதாவது சாம்சங் ஃபோல்டோட அப்டேட்டட் வெர்ஷனான சாம்சங் ஃபோல்டு 2 நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சாம்சங் ஃபோல்டு 2 பார்த்தீங்கன்னா ஒரு 7.6 inch கொண்ட ஒரு டிஸ்பிளேயோ, அதுவும் இல்லாமல் 120Hz டிஸ்பிளே கொடுத்துருக்கோம், ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் இருக்குது. இதோட சேர்த்து நாங்கள் S-Pen-ஐயும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோல்டோட ஒரு சூப்பரான அப்டேட்டட் வெர்ஷனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சாம்சங் ஃபோல்டில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, டிஸ்பிளே ப்ராப்ளம் அந்த மாதிரி கிராக் ஆகிறது நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல அப்டேட்டட் வெர்ஷனாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஜியோவோட 9.99% ஷேர்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. இந்த ஷேர்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 43,576 crores. ஆமாங்க, இதோட 9.99% ஷேர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஜியோவோட மொத்த வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். ஓகே, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு ஃபேஸ்புக் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜியோ வந்து ஜியோ மாட்டை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கோடு சேர்ந்தது வாட்ஸ்அப், இவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கும் டைரக்ட் காம்படிஷனாக ஆன்லைன் ஷாப்பிங், அதாவது ஜியோ மாட்டை கொண்டு வர போகிறோம், ஒரு வேறு லெவலில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சண்டை போட்டுக்கிறதுனால நமக்கு பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். இது நடைமுறைக்கு வரட்டும். ஷோமி மீட் அண்ட் யூத் எடிசன் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா April 27 நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் வந்து Snapdragon 765G, AMOLED டிஸ்பிளே, 60Hz ரெஃப்ரெஷ் ரேட், 40MP பிரைமரி சென்சார், அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் 50X ஒரு ஜூம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேர்ந்து MIUI 12 நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். இந்த மொபைலில் MIUI 12 தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MIUI 12 ஒரு ஃபீச்சர்ஸ் மொபைல், அந்த MIUI 12 என்னென்ன ஃபீச்சர் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு ஒரு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இதுவரை நீங்கள் பார்க்கலாம்னா இந்த ஐ பட்டன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். IQ Neo 3 5G அப்படிங்கிற ஒரு மொபைலை சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 40MP பிரைமரி சென்சார், 4500mAh கொண்ட ஒரு பேட்டரி, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்ட ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 6GB ரேம், 128GB ரோம். இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 28,000 லான்ச் பண்ணியிருக்காங்க சைனாவில். இந்த மொபைல் இந்தியாவுக்கு போகிறதோ மறக்காமல் நம்ம டெக்பிக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். சாம்சங் A21S அப்படிங்கிற ஒரு மொபைல் FCC சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டாக இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Exynos 850 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர்லையும், 6.4 inch ஸ்க்ரீன், 4000mAh பேட்டரி, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க.
இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறது உண்மையிலேயே லான்ச் ஆனால் தான் தெரியும். லான்ச் ஆகட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெட்மி ப்ராடக்ட் மேனேஜர் வந்து புதுவிதமான தகவல் ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் என்னன்னு பார்த்தோம்னா, ரெட்மி நோட் 8ல நாங்கள் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாமல் அது ப்ராசஸரில் மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொண்டு வர போகிறோம், அப்படி அதில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 665 தான் இந்த ரெட்மி நோட் 8ல இருக்கிற ப்ராசஸர். இதை பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 865 கொண்டு வர மாற்றி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்தில் சிங்க் ஆகும் அப்படின்னு தெரில. ஏன்னா அந்த ஸ்னாப் ட்ராகன் 865 பார்த்தீங்கன்னா இந்த சென்சார், கேமரா சென்சார் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் இது வந்து நம்மளால் கொண்டு வர முடியும், இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விதமான அப்டேட்டாக இருந்தால் ரொம்பவே சூப்பராகும். ஷோமி பார்த்தீங்கன்னா புது விதமான பேட்டர்ன் ஒன்று வாங்கியிருக்காங்க. இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்விஸ்ட்டு கேமரா, ட்விஸ்ட்டு கேமராவை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி இருக்க கேமராவை நம்ம ட்விஸ்ட்டு பண்ணி நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேமரா தான். இதுதான் ஃப்ளிப் கேமராவே கொண்டு வந்துட்டாங்களே ஏசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளிப் கேமரா மட்டும் இல்லாமல் ட்விஸ்ட் கேமரா மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயும் சேர்ந்து ட்விஸ்ட் ஆகிற மாதிரி தான். எப்படி ட்விஸ்ட் ஆகிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் எப்படி மீறி லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். அந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் எழுதிருக்கீங்க. ரியல்மி பார்த்தீங்கன்னா ரியல்மி X50M அப்படிங்கிற ஒரு மொபைலை வந்து சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி X3 இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த ரியல்மி X50M இந்த மொபைலுக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வீடியோ, இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ இதுவரை நீங்கள் பார்க்கலனா இங்கே ஐ பட்டன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். லெனோவா பார்த்தீங்கன்னா புதுவிதமான மொபைலுக்கான ஒரு பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்க்ரீன் மொபைல் இருக்குது, அதுக்கு மேலே சின்னதாக ஒரு பாப்பப் கேமரா மாதிரி இருக்குது. ஆனால் பாப்பப் கேமரா இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, கேமராக்காண்டி ஒரு செக்ஷன் மாதிரி இருக்குது. அந்த பேட்டர்னை வந்து இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபோட்டோவில். இந்த பேட்டர்னை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தால் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ரெட்மி நோட் 9 சீரீஸ் பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் பண்ண போகிறோம். April 13 குளோபலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரெட்மி சொல்லியிருக்காங்க. ரெட்மி நோட் 9 ப்ரோ அண்ட் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸ் இப்போ லான்ச் பண்ண போகிற, குளோபலாக லான்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. லான்ச் ஆகட்டும், பார்க்கலாம். April 30 வரை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வருஷம் பார்த்தீங்கன்னா காலாண்டு, அரையாண்டு, முக்காலாண்டு, மூலாண்டுன்னு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சேல்ஸ் ஆனதை வந்து கணக்கெடுப்பாங்க. இந்த கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ 2020 வந்து ஆரம்பித்து காலாண்டு முடிஞ்சிச்சு. இந்த காலாண்டுக்கும் அதை 2019 காலாண்டுக்கும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அவங்கவுங்க பிராண்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ மார்க்கெட் ஷேர்ஸ்லாம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பர்சன்டேஜ் வந்து இப்போ அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா 2019 2020 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த இதுக்கான பிக் வந்து இப்போ டிஸ்பிளே ஆகிருக்கும், வேணுங்கிறவங்க பாஸ் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ரெட்மி K30 தொடர்ந்து ரெட்மி K40 இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரெட்மி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு டிமென்சிட்டி 800 or 1000 ப்ராசஸரில் வரதுக்கு ரொம்பவே நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் எல்லாம் பார்க்கப்படுது. இந்த டெக்னிக்ஸை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. ஓகே நண்பா, கடந்த வாரத்துக்கான டெக்னிக்ஸ் வந்து இவ்வளோ தான். இந்த டெக்னிக்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு, எது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.